Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about a penny stock. That is amazing penny stock. The penny stock is This stock price is 32 rupees, and the dividend announcement is 50 rupees. This is the record date of the announcement. This company is the main points எல்லாமே நான் தம்ப்நெயிலே கொடுத்திருப்பேன் என்னென்ன மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கனா இந்த கம்பெனி வந்து ஹை டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குது ஹை புக் வேல்யூ அது இல்லாம லோ பிஇ இதெல்லாம் இந்த கம்பெனியோட மெயினான ப்ளஸ் பாயிண்ட் ஸோ இந்த கம்பெனி என்ன ஏது இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இதுங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் என்ன எல்லாமே இன்டெத் அனாலிசிஸ் பார்த்தோம்னா இது இல்லாமல் டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ராஜான்னு சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் 12 மந்த்ஸில் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 16 dividend கொடுத்துருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க December 20 வந்து 70 rupees dividend கொடுத்துருக்காங்க அதாவது டிவிடெண்டை அள்ளி தந்துக்கிட்டு இருக்கு கம்பெனி இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி புக் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம் பிஇ எவ்வளோன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இது டிவிடெண்டுக்காக வாங்கலாமா என்னன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கை கொடுத்துருக்கேன் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிவிடுங்க அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஸ்டாக் வேறு எதுவும் கிடையாது ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா டப்பாரியா டூல்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா மெயினாக பிஎஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகிருக்கு இவங்க மெயினான பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது ட்ரேடிங் ஆஃப் ஹேண்ட் டூல்ஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இவங்களோட மெயினான பிஸ்னஸ் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9.96 crore கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 32.80 rupees அதாவது இன்றைக்கி டேட்டில் கரண்ட்டாக அப்பர் சர்க்கியூட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு லோ பார்த்திங்கன்னா 31.20 ஹை பார்த்திங்கன்னா 99.80 ஏன் இந்த லோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால December 20 அதுதான் இங்கே 99 இவ்வளோ இறங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டிவிடெண்ட் வந்து 70 rupees கொடுத்துருந்தாங்க அதாவது என்னை கொடுத்துருந்தாங்கன்னா December 20, 2021 அவங்க 70 rupees கொடுத்துருந்தாங்க ஸ்டாக் பி பாருங்கள் நான் லோ பி சொல்லி நல்ல இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா 19.3 பட் ஸ்டாக்கோட பி 1 கீழே இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி புக் வேல்யூ பாருங்கள் கிட்டத்தட்ட 776 rupees கரண்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குது புக் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் நம்ம எல்லாம் 5, 6, 10 தான் பார்த்துருக்கோம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 213% வந்து டிவிடெண்ட் ஈல்டு அது இல்லாமல் ROC பார்த்திங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியாக இருக்குது 34.3% இருக்குது ROE பார்த்திங்கன்னா 25.8% இருக்குது ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 70% டெப்டே இல்லாத கம்பெனி ஏர்னிங் பர் ஷேர் வந்து 200 rupees பிஇஜி ரேஷியோ 0.01 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது முதல் ப்ளஸ் பாயிண்ட்டு புக் வேல்யூ வந்து கரண்ட் ப்ரைஸோடு அதிகமாக இருக்குது ரெண்டாவது ஸ்டாக் பி கம்மியாக இருக்குது ஆர்ஓசியும் ஆர்ஓயும் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 70% இருக்குது டெப்டே இல்லாத கம்பெனி அது இல்லாமல் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 200 rupees பிஇஜி ரேஷியோ 1 கீழே இருக்குது 0.01 கரண்ட்லேயே அண்டர் ரேட்டட் ஸ்டாக்கு ஸோ வாங்குறவங்க எந்த ஒரு ப்ரைஸ் நல்ல ப்ரைஸாக இருக்கும் ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஒரு பென்னி ஸ்டாக்கு இத்தனை ப்ளஸ் வச்சுருக்க பென்னி ஸ்டாக்கை ஆக்சுவலாக நானே இப்போ தான் பார்க்குறேன் ஸோ இது மாதிரி ஸ்டாக் வந்து நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணனா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட அனாலிசிஸ் போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஹஸ் ரிடியூஸ் டெப்ட் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 0.04x த புக் வேல்யூ கம்பெனி இந்த குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸோட சிஏஜிஆர் க்ரோத் பார்த்திங்கன்னா 30.38% ஓகேங்களா இதெல்லாம் கம்பெனியோட ப்ரோஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிவிடெண்டுக்காக வாங்கினாலும் நல்ல ரேட் தான் ஏன்னா 32 rupees ஸ்டாக் 50 rupees டிவிடெண்ட் கொடுத்தா கூட உங்களுக்கு அதோட அதிகமாக தான் கிடைக்குது 30 rupees ஒரு ஸ்டாக் வாங்கி 50 rupees கிடைச்சா கூட உங்களுக்கு யூஸ் தானே ஓகேங்களா ஸோ வாங்குறவங்க நல்ல ப்ரைஸில் வாங்குங்க வாங்காதவங்க மார்க்கெட் வாட்சில் இதை ஆட் பண்ணிவிட்டு இதோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாரி இன்னும் நான் ரெக்கார்ட் டேட்டை சொல்லவே இல்லை ரெக்கார்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வாங்குறதுக்கு ரெக்கார்ட் டேட் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 25th February அதாவது இந்த மாதம் 25 February 25th February 2022 அன்றைக்கி தான் ரெக்கார்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக ஆகிடுவீங்க அதாவது டிவிடெண்டுக்கு 50 rupees டிவிடெண்டுக்கு 70 rupees 25th தான் ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் என்றைக்கு 25th February 2022
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.